சினிமாவில் பல மனிதர்கள் இருக்கிறாங்க, பல பெரும் ஆலமரங்கள் இருக்கின்றன, பயங்கர டேலண்டான ஆளுங்க இருக்காங்க. ஆனா சில சுமை தாங்கிகள் இருக்கிறாங்க. அந்த சுமை தாங்கியில் ஒருவன் தான் அஜயன் பாலா. கடந்த 20 வருடங்களாக எவ்வளவோ இயக்குநர்கள் இந்த சினிமாவில் பயணம் பண்ணும்போது ஒருத்தன் அறிவோடு அவங்கள வந்து அவங்க சுமைகளை தாங்கிக்கிட்டு, அவனுடைய கதையினுடைய சுமைகளை தாங்கிக்கிட்டு, இந்த கதை இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இந்த கிளைமேக்ஸ் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த சுமையை தனக்குள்ள தாங்கிக்கிட்டு அவன் சொல்லுவான். சுமை தாங்கியை விட்டு கிராஸ் பண்ணி போயிடுவோம். போயிட்டு அந்த பயணத்துல அவன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவான். ஆனா சுமை தாங்கி ஒரே இடத்துல நிற்கும். அந்த மாதிரி ஒரு 25 வருடமாக சுமை தாங்கியாகவே இருந்து கொண்டிருந்த அஜயன் பாலா இன்று அவர் பயணத்தை அவர் வந்திருக்காரு. அவர் மிகப்பெரிய வெற்றி அடைவார். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 படங்களின் வெற்றிக்கு பின்னால் அஜயன் பாலா இருந்திருக்கிறான். என் படங்களின் வெற்றிக்கு பின்னாலும் அஜயன் பாலா இருந்திருக்கான். என்னுடைய முதல் படமான சித்திரம் பேசுகையில் அஜயன் பாலா ஒரு கேரக்டராகவே நடிச்சிருக்கான். என்னோட அசிஸ்டண்டா இருந்தா நான் வாடா படம்னு சொல்லலான்ற உரிமை எனக்கு இருக்கு. ஆக்சுவலா ஒரு இலக்கியவாதி, இலக்கியத்தின் மேல் தீவிர ஆர்வம் கொண்டவன், எத்தனையோ புத்தகங்களை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்திருக்கிறான். சினிமாவை பற்றி எப்பொழுதுமே முழு மூச்சாக, மூச்சு இழுப்பதும் மூச்சு விடுவதும் சினிமாவாகவே வாழ்ந்து கொண்டிருந்த அஜயன் பாலா எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அஜயன் பாலா. யாரையுமே ஹர்ட் பண்ணாத, யாரையுமே தவறு சொல்லாத, காசிப்பே பேசாத ஒரு அஜயன் பாலா. அவன் எப்பொழுது வந்தாலும் என் ஆபீஸ் வந்து எப்பயுமே ஒரு சந்தோஷம் அடையும். அதனாலதான் வெற்றிமாறன் மிகப்பெரிய பொறுப்பை பாலுமேந்திராவினுடைய அந்த புத்தக நூலகத்தை வந்து அஜயன் பாலா தான் பார்த்துக்கணும், அஜயன் பாலா தான் சரி என்னன்னு சொல்லி வெற்றி கொடுத்தான். ஸோ அந்த அளவு வந்து எங்களுடைய எல்லாருடைய பெருமதிப்பையும் அன்பையும் பெற்றவன் தான் இந்த அஜயன் பாலா. இந்த படத்துக்கு வந்திருக்கான். நான் ப்ரொடியூசர்ஸை பார்த்தேன், ரொம்ப பால் மாதிரி இருந்தாங்க, ரொம்ப அன்பானவளாக இருந்தாங்க. ஸோ அவனுக்கு அந்த அட்வான்டேஜ் அவனுக்கு கிடைச்சிருக்கு. இந்த படம் நன்றாக அமையும், இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். அஜயன் பாலா நல்ல படத்தை மட்டுமே எடுப்பான். நல்ல சிந்தனைவாதி, சமூகத்திற்கு ஒரு கதையை சொல்லி சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே வராமல் சமூகத்திற்கு நல்ல புத்தி சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருணையோடு அஜயன் பாலா எழுதுவான், எழுத போகிறான், இயக்க போகிறான். அஜயன் பாலாவுடைய வெற்றி எங்களுடைய வெற்றி. அஜயன் பாலாவை இந்த பத்திரிகையாளர்களும் எல்லாரும் அவனை வந்து தோளில் தூக்கி, ஏன்னா பல பேர் அவன் தோளில் தூக்கியிருக்கான், அவங்கள நீங்கள் தான் தூக்கணும், நாங்களாம் சேர்ந்து தூக்கி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்குவோம் என்று நான் வந்து கேட்டுக்கிறேன். சொல்லுங்கள் ஸ்ரீராம். ஆ, கதாநாயகன் ஸ்ரீராம அவனும் வெற்றி அடை, நல்லாயிருக்கான், ஆள் நல்லாயிருக்கான். இந்த குரூவெல்லாம் பார்த்தா, அவங்க டெக்னிக்கல் குரூவெல்லாம் பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நான் இந்த இயற்கையையும் இறைவனையும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி.